இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இயேசு பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் இயேசு பற்றி இன்றைக்கி சொல்லக்கூடிய ஆண்டவர் உன் மேலே என் மேலே கரிசனம் வச்சிருக்கிறாரு. உன்னை என்னை தான் அங்கே தேடுறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, அவருக்காக வாழ்றதே கிடையாது. இங்கே யோசித்து பாருங்கள். பேதுரு, அவர் சாதாரணமான ஒரு மனுஷன் தான், மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். யோவான் யாருங்க, மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். கானானே சீமோன் யாருங்க, செலோத் என்கிறதான இயக்கம், அதாவது இப்போ இருக்கிற தீவிரவாத கும்பல் மாதிரி, அது ஒரு பெரிய தீவிரவாத இயக்கம். அந்த இயக்கத்துலேருந்து வந்து தான் இன்னைக்கு இயேசுவே தன் உயிரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு உயிரே கொடுத்து இயேசுவை காண்பிச்சாங்க. இன்னைக்கு எதையை கொடுக்குறங்க, பணம் கொடு பணம் கொடு, தசமாக கொடு தசமாக கொடு, நீ இது இதை தரணும் அதை தரலாம், சாபம் வரும் இது வரும்னு சொல்லி விசுவாசிகளை நாசி பண்ணிடுறாங்க. எந்த விசுவாசியாவது ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறாங்களா? ஒரு ஒரு சபையில் 50 விசுவாசிங்க வராங்கன்னு சொன்னால், ஒரு விசுவாசி ஒரு மணி நேரம் ஜெபிச்சாங்கன்னா 50 விசுவாசினுடைய ஜபம் வந்து 50 மணி நேரம் ஒரு கிராமத்தில் ஒரு சபையில். அப்போ இன்றைக்கி 50 மணி நேரம் ஒரு சபையில் 50 விசுவாசிகள் ஜெபிச்சிருப்பாங்கன்னா இன்னும் எழுப்புதல் எங்கேயோ வந்துருக்குறேங்க. இன்னும் ஏங்க இன்னும் நம்ம கஷ்டப்படுறோம், ஏன் இன்னும் போராட்டமாடுறோம், ஏன் இன்னும் வேதனைப்படுறோம், இன்னும் சபை சரியாக உருவாகலை. அருமையான இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியை சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒருவேளை உட்காந்து கொண்டிருப்பீங்களான்னா, இன்றைக்கே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. நீங்கள் அந்த ஆண்டருடைய வாஞ்சி உங்களுக்கு இருக்குமானால் இப்போயே எழுந்து இயேசு பற்றி சொல்ல போங்க. இன்றைக்கி நீ வேதம் சொல்லுது, பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஐயோ, உங்கள் தலைமையில் இந்த கடமைன்னு சொல்லிக்குது. நீங்கள் சும்மா பாஸ்டர் கூப்பிட்றாரு, பிரதர்ஸ் கூப்பிட்றாரு அப்படின்னு சபையில் போய் உட்காந்து உட்காந்து தெரிய தேய்ச்சி இன்னைக்கு இயேசு பற்றி அறிவிக்க வேண்டிய நீ இன்னைக்கு உலகத்தை பற்றி டிவிக்கும் செல்ஃபோனுக்கும் கதை பேசுறதுக்கும் நேரத்தை கொடுத்து கொடுத்து நீ கிறிஸ்தவத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள், எத்தனை மிஷினரிங்க உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நமக்கு பைபிளை கொடுத்துருக்குறாங்க. இயேசு யாருன்னு காமிச்சிருக்கிறாங்க. நீ இயேசுவை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து மனம் திரும்பி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கிறிஸ்துவமே, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அருமையான சகோதர சகோதரியை, கிறிஸ்துவமே இன்னைக்கு நடிப்பாக மாறி போச்சு. சபைக்கு வந்தால் ஒரு வேஷம், சபை விட்டு வெளியே வந்தால் ஒரு வேஷம், சபைக்கு வந்தால் பரிசுத்தத்தை காட்டுறது, ஆனால் சபைக்கு வெளியே வந்தால் பாவத்தை காட்டுறது. உள்ள மட்டும் நல்லா சோத்துற பிரதர், பிரதர் பதில் படிக்கிற பிரதர், நல்லா அப்படியே பாஸ்டரை பார்த்து நடிக்கிறது, பிரதர்ஸை பார்த்து நடிக்கிறது, ஆனால் வெளியே வந்து பாரு வாயில் வரதெல்லாம் பேசுகிறோம். டிவிக்கு முன்னாடி மணிக்கணக்காக சீரியலும் படத்தையும் பார்த்துட்டு நேரத்தையும் நடிக்கிறோம். இதெல்லாம் தேவைங்களா? செல்ஃபோன் வச்சுக்கின்னு மணிக்கணக்காக நோண்டுறோம், ஆனால் பைபிள் திறந்தவனே தூக்கம் வருது. செல்ஃபோன் வச்சுக்கின்னு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறோம், ஆனால் முட்டி போட்டு ஜோம் பண்ணால் 5 நிமிஷம் கடகடகன்னு பண்ணி முடிச்சிடும். இது வாழ்க்கை இல்லைங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறாருங்க. மனம் திரும்பி இயேசுக்காக ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு இருதய துடிப்பில் வரட்டும். எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய வாஞ்சி இந்த பூமியில் வந்து 3.5 வருஷம் நிறைவேற்றினாரோ அதே போல் சீஷர்களை உருவாக்கி அவங்களும் இந்த உலகத்தை கலக்கும்படியாக அநேக இடங்களில் அவரை பற்றி சொல்லி உயிர் அதிர்ந்த ரத்த சாட்சியாக மறித்தாங்களோ அதே போல் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஏதோ செய்யணும்னு விருப்பப்படுறாரு. அருமையான இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்கள, தயவுசெய்து மனம் திரும்பி சுவிசேஷத்தை சொல்லுங்கள், ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அது மாத்திரம் இல்லை, நல்லா கவனிங்க, நீ வாலிப பிள்ளைங்களாம் கெட்டு போகுது. இன்றைக்கி சர்ச்சைக்கு வரான் வாலிப பிள்ளை, நாத்திகம்னா சர்ச்சை அட்டன் பண்ணுறான், ஆனால் வெளியே போனால் கட்சி தலைவர், சினிமா நடிகர், இப்படியெல்லாம் நேரத்தை கொடுத்து இயேசப்பாவை துக்கப்படுத்தி கொண்டிருக்கோம். எவ்வளோ நேரங்க இதெல்லாம் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரப்போகுது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு, ஜட்ஜ்மெண்ட்டாக இந்த உலகத்தில் வரப்போகிறாரு, நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் கணக்கு கேட்க போகிறாரு. அன்றைக்கி நீ என்னென்ன தலை குனிஞ்சு நிற்காதபடிக்கு இன்றைக்கி நீ என்னென்ன தலை நிமிர்ந்து நிற்கணும்னு சொன்னால் அவருக்காக நீ என்னென்ன ஏதாவது ஒன்று செய்யணும், அவருக்காக நீ என்னென்ன ஏதாவது ஒன்று செஞ்சு ஓடணும். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற அருமையானவர்களே, இதை பார்த்துட்டு வீணாக விட்டுறாதீங்க, இதை பார்த்துட்டு என்னை வச்சு கமாண்ட்லாம் பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதோ பிரதர் சொல்கிறாருன்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு மிஷினரி குறித்து நான் சொல்லி இதை முடிச்சிடுறேன் நிறைவாக. ஒரு 2 கை எழுந்தவர், பேச மட்டும்தான் தெரியும். அவர் போயிட்டு ஒரு ஸ்தாபனத்தில் கேட்குறாராம், ஐயா நான் ஊழியம் செய்வேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி. அவருக்கு லாங்குவேஜும் தெரியல, 2 கையும் கிடையாது. ஆனால் அந்த ஸ்தாபனம், இல்லை உனக்கு மொழி கூட தெரியலையே, கையை கூட இல்லையே, அதனால் நீ என்ன பண்ணு, வேறங்கன்னா ஊழியத்துக்கு போகணுன்னு சொல்லி நினச்சாங்க. இல்லையா நான் ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர் போய் அந்த கிராமத்தில் போயிட்டு இயேசு பற்றி அங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாரு, யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அந்த மிஸ்டேக்கினுடைய இயக்கம் அவரை பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அவரை கூட்டியிருக்கிறாங்க.
அவரை காட்டில் முதிர்ந்தவரை கொண்டு போயிட்டு அந்த கிராம அந்த பகுதிக்கு கொண்டு போய் விட்டுருக்கிறாங்க. அப்போ அவர் போய் இயேசுவை பற்றி சொல்கிறாராம், பிரதர் இயேசு உங்களை நேசிக்கிறாரு, பிரதர் இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் அவர் பார்த்து சொன்னாங்களா, ஐயா இயேசு எங்களுக்கு தெரியும், எப்படிங்க தெரியும், இயேசு நாங்கள் பார்த்துருக்குறோம், எப்படியா சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கை இல்லாத இருந்தாரு அவரு தாங்க இயேசு. யோசித்து பாருங்க, அவர் ஒன்றும் எதுவுமே செய்யலைங்க, தன் வாழ்க்கையை இயேசுவை பயன்படுத்தினாரு, சாட்சியாக வாழ்ந்தார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சாட்சியாக வாழக்கூடிய நீ நானும் சாக்கடையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சாட்சியாக வாழ வேண்டிய சபை நீ சாக்கடையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து நான் சொல்கிறதை கேளுங்க, ஒருவேளை நீ ஊழியம் செஞ்சவங்களா இருக்கலாம், ஒருவேளை ஊழியத்துட்டு பின்மாற்றத்துக்குள்ளா இருக்கலாம், ஒருவேளை ஊழியம் செஞ்சு நல்லா என்ன பண்ணுறது பின் வாங்கி கூட போயிருக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இயேசு மறுபடியும் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க, மறுபடியும் உங்களை உருவாக்க வாஞ்சியாக இருக்கிறாரு, உருவாக்க உங்களை தட்டி ஏற்பிறதுக்கு இயேசு உங்களை அருகே இருக்கிறாரு. தயவுசெய்தான் ஆசை ஆண்டவர் ஏற்றுங்க, நடிப்பெல்லாம் விட்டுருங்க, இயேசுக்காக நடிப்போம், பரலோகத்துக்கு போவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அறிஞானவர்களே, மறுபடியும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்களோட அன்பின் உள்ளத்தினாலும் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.